அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் மற்றும் என் இனிய நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த சேனலில் இணைந்திருப்போம். நல்லதை மட்டும் பகிர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். கடைசியா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவை போய் பார்ப்போமா? நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தை பத்தி நிறைய பார்க்க போறோம். ஒரு ஆறு விஷயங்கள் நம்ம வெறும் வயிற்றுல செய்யக்கூடாது. அப்படி செய்தவரா இருந்தா நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படும், அதை நம்ம தவிர்ப்பது நல்லது. அது என்ன ஆறு விஷயங்கள் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எப்போ நான் வச்சுக்கோங்க, நம்ம ஆரோக்கியம் எதை சார்ந்து இருக்குன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம், இதை வச்சுதாங்க இருக்கு நம்ம ஆரோக்கியம்ன்றதே இருக்கு. இப்ப இதுல வெறுமைத்துல என்ன சாப்பிட்றோன்றதான் இப்ப அடுத்த டாபிக் நம்ம பேச போறது. முதல் விஷயம், வெறும் வயித்துல மாத்திரை மருந்து சாப்பிடாதீங்க. நீங்க அதுலயும் அஸ்பரின், பாராசிட்டமால் இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ற மாத்திரை எடுத்தீங்கன்னா அதை வந்து வெறும் வயித்துல சாப்பிடவே கூடாது. சரி, அப்படி சாப்பிட்டா என்னப்பா ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது சாதாரண விளைவுகள் இல்ல, ரொம்ப மோசமான விளைவுகள்ல கொண்டு போய் நம்மளை போய் கொண்டு போய் விட்டுரும். சரி, அப்படி நம்ம வந்து வேற வழி இல்லை, சாப்பாடு இல்லை, மாத்திரை சாப்பிட்டுதான் ஆகணும், சுச்சுவேஷன் இப்படி இருக்கு அப்படின்னு என்ன செய்யணும்னா, நிறைய தண்ணி குடிங்க. சரியா, நிறைய தண்ணி குடிங்க அல்லது பால் குடிங்க. இரண்டாவதாக, வெறும் வயித்துல காஃபி குடிக்கக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், நிறைய பேர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, நீங்க வெறும் வயித்துல காஃபி குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்க வயிறுல நெஞ்சு அப்படியே எரியும். நெஞ்சு எரியுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்கு காரணம் என்னன்னா, வெறும் வயித்துல காஃபி குடிக்கிறது தான். அது மட்டும் இல்ல, நீங்க வெறும் வயித்துல காஃபி குடிச்சிருங்க அப்படின்னா அந்த நாள் முழுசுமே ஒரு மாதிரியாவே இருக்குங்க உங்களுக்கு. சரி, வேற வழி இல்லை, காப்பி தான் இருக்குது, குடிச்சாகணும் அப்படின்னா இந்த கடுங்காப்பின்றத குடிக்காது. நிறைய எவ்வளவு பால் நிறைய சேர்க்க முடியுமோ சேர்த்து குடிங்க, வேற வழி இல்லைன்னா. மூன்றாவதாக, பிராண்டி, விஸ்கி, இந்த ஆல்கஹால் சொல்றாங்கல்ல, இதை வந்து வெறும் வயிற்றுல குடிக்கவே கூடாது. அப்படி நீங்க வெறும் வயிற்றுல குடிக்கிறதுனால அந்த கிக்கு போதை இருக்குல்ல, அதை சாதாரணமா சாப்பிட்டு குடிக்கிறத விட ரொம்ப வேகமா, ரெண்டு மடங்கு வேகமா பண்ணுமா. ஏன் தெரியுமா? இது உடனே போய் நரம்புல போய் சேருமா. வடிவேல் மைண்ட் வாய்ஸ் மாதிரி நீங்க பேசுறது கேக்குது. அந்த போதை வர்றது தானே நாங்களே குடிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நல்லா யோசித்து பாருங்க, போதையை விட முக்கியம் உங்க ஆரோக்கியங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, நீங்க இப்படி குடிக்கிறனால அடுத்த நாள் காலைல பாருங்க, ஒரு ஹேங் ஓவர் சொல்லுவோம், அப்படியே தலை சுத்துற மாதிரி, என்னமோ அந்த நாளை விடியாத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதோடைய கெட்ட விளைவுகளை மட்டும் போடுவோம். இதயத்தை, கிட்னிய, கல்லீரல இதெல்லாம் பாதிக்குங்க. சரி, வேற வழி இல்லை, அந்த மாதிரி நான் குடிச்சிட்டேன், என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த கோக்கு, பெப்சி இதெல்லாம் கிடையாது, வெறும் பச்சை தண்ணி, அதுலயும் குளிர்ந்த வாட்டர் இருந்துச்சுன்னா அதை குடிங்க. குடிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அதுல ரிலீஃப் ஆகிறதுக்கு உதவியா இருக்கும். நாலாவது நம்ம பாக்குறது, வெறும் வயித்துல சுவிங்கம் சொல்றாங்கல்ல, அதை குடிக்க, அதை சாப்பிடவே கூடாது. அதை சாப்பிட்றனால ஹைட்ரோகுளோரிக் அப்படின்னு ஒரு ஆசிட் வந்து நம்ம வயித்துல வந்து உருவாகும். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உருவாச்சு, அமிலம் உருவாச்சுன்னா நம்மளுக்கு திருப்பியும் ஒரு மாதிரி அந்த நெஞ்சரிச்சல் மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது வாயு சம்மந்தப்பட்டது, கேஸ்ட்ரிக்னு சொல்றாங்கல்ல, அதை உருவாக்கி விட்டுருங்க. அப்படி வேற வழி இல்லை, நான் சாப்பிட்டதான் அடிக்கிற மாதிரி நான் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன் அப்படின்னா, இயற்கையாகவே இனிப்பாக்கப்பட்ட பபுள் கம் இருக்குது, அதை வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து பொய்யான சுகர் கிடையாது, உண்மையான சுகர், அது வந்து பாதிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும். ஐந்தாவதா, வெறும் வயித்துல எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுங்க. அதுலயும் இந்த ஜிம்ல போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்படி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய கொழுப்புகள் எல்லாம் குறைஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறோம், அது கிடையாதுங்க. நம்ம உடம்புல எந்த விதமான ஆற்றல், எனர்ஜியே இல்லை. அந்த டைம்ல நம்ம போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா அது நம்ம தசைகள் எல்லாத்தையுமே, உடம்பு எல்லாத்தையுமே நம்ம பாதிக்கப்படுது. அப்படி உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
இதை அரோபிக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அங்கேயும் வலதுபுறம் இடதுபுறம் சாயறது யோகா மாதிரி சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை செஞ்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு ரொம்ப இருக்காது. கடைசியா சிட்ரிக் அமிலம், இந்ததை வந்து வெறும் வயிற்றுல குடிக்கக்கூடாது. அது என்ன சிட்ரிக் அமிலம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள், ஒன்னு எலுமிச்சம்பழம் இன்னொன்னு ஆரஞ்சு பழம். இந்த பழத்துடைய ஜூஸை நீங்க வெறும் வயிற்றுல குடிச்சீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா இதுவும் அதே தான் கேஸ்ட்ரிக்னு சொல்றாங்கல்ல, வாய் சம்பந்தப்பட்ட ஒரு மாதிரி எரிப்பு வச்சு நம்மளுக்கு வந்து நெஞ்சரிச்சல் மாதிரி வருங்க. அப்படி சரி நான் அப்படிதான் குடிப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னா அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருக்குல்ல அது எவ்வளவு கிலோ இருக்குதோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து குடிங்க, கொஞ்சம் பாதிப்புகள் குறைவா இருக்கும். இப்ப ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்க போறோம், உப்பு சாப்பிடுவதனால் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். பொதுவா உப்பு உலகத்தில் உள்ள எல்லா பேருமே சாப்பிடுவாங்க. உப்பு ஏன் சாப்பிடுறோம், சாப்பிடுறதுனா சுவை ரொம்ப அதிகமா இருக்குது, நம்மளுடைய சுவை உணர்வுகளை அது தூண்டி விடுது, அதனாலதான் நம்ம வந்து உப்பு போட்டு சாப்பிடுறோம். உப்பு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உப்பு நல்லதுதான், அதே நல்லது பின்னாடி சொல்றேன். ஆனா அளவுக்கு அதிகமா நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஆரோக்கியத்தையே பாதிக்குங்க. இப்ப சில சில அடையாளங்கள் நான் சொல்றேன், இந்த அடையாளம் உங்க உடம்புல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐந்து விதமான அடையாளங்கள் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதிகமா உப்பு சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொன்னா பாப்போமா, உங்க வயிறு எப்ப பார்த்தாலும் உப்பிசம்ன்றாங்கல்ல உப்பிக்கிட்டே இருக்குங்க ஒரு மாதிரியா, அப்படின்னா நீங்க அதிகமான உப்பு எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் வச்சுக்கோங்க உப்புனா என்ன, சோடியம் தான். சோடியம்ன்றது நம்ம உடம்புல நிறைய தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப எக்ஸஸா இருக்க தண்ணி, அளவுக்கு அதிகமா இருக்க தண்ணி எல்லாம் இந்த உப்பு வந்து குறைச்சிரும். இதுக்குதான் அது ரொம்ப பயன்படுது. அது நினைச்சு பாருங்க, இதே இது ரொம்ப உப்பு சாப்பிட்டோம்னா ரொம்ப தண்ணியை குறைச்சிரும். அப்ப உடம்புல ரொம்ப தண்ணி இல்லை அப்படின்னா அது நம்மளுக்கு பாதிப்பு, அது ஆரோக்கியத்தை பாதிக்கும் நம்மளுக்கு. எப்பவுமே நல்லா நான் வச்சுக்கோங்க, நார்ச்சத்து ஃபைபர் சொல்லுவாங்க, நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சொல்றாங்கல்ல பீஸா ஹட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பர்கர் இதெல்லாம் சாப்பிடுறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா இதுலனா உப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குதுங்க. உங்களுக்கு அடிக்கடி தலைவலிக்குதா அப்படின்னா உங்க உடம்புல அதிகப்படியான உப்புகள் இருக்குன்னு அர்த்தம். நீங்க அதிகப்படியான உப்புகளை நீங்க உங்க உணவு மூலமா நீங்க எடுத்துக்கிறீங்க, உங்க உடம்புல தண்ணியினுடைய அளவு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன செய்யணும், அதற்கு பதிலாக நிறைய நீங்க காய்கறிகளை சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், சரியா? அது மட்டும் இல்ல, இந்த சாலட் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இது தயிர் மோர் இத மாதிரிலாம் நிறைய நீங்க குடிச்சீங்கன்னா உங்க தலைவலிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நார்மல் ஆயிடுவீங்க. எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, உங்க உடம்புல தண்ணியின் அளவு கரெக்டா இருக்கணும். அதனால எப்பவுமே தண்ணி குடிக்கிறத ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு அதிகப்படியான அளவுக்கு தண்ணி தவிக்குதா, தாகம் எடுக்குதா அப்படின்னா உங்க உடம்புல அதிகப்படியான உப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இயற்கை இருக்கு பார்த்தீங்களா, இயற்கையே சாதாரணமாவே உங்க உடம்புக்கு உப்பு அதிகமா இருக்கும்போது தாகத்தை கொண்டு வந்துடும், புரியுதா? அதனால தாகத்தை அதிகமா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க உப்பு அதிகமா எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா உப்புனாலதான் தாகம் ரொம்ப வருதுன்னு சொல்ல முடியாது. இப்ப வெளியில ரொம்ப வெயில் ரொம்ப அடிக்குது, உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்குனாலும் தண்ணி தவிக்கும். ஆனா உஷ்ண காலத்துல மட்டும்தான், நல்லா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, உப்புகள் நிறைய அதிகமா நீங்க சேர்க்கறதுனால ஹை பிளட் பிரஷர் சொல்றாங்கல்ல உயர் ரத்த அழுத்தம் அதுவும் வந்துருங்க. உயிர் அழுத்தம் வந்ததுன்னா ரொம்ப அது உங்க உடம்புக்கு ரொம்ப தீங்கு அது. அதனால எப்பவுமே இந்த உப்புனுடைய அளவை எப்பவுமே கரெக்டா பயன்படுத்துங்க, அப்பதான் அது தண்ணீர் நம்ம உடம்புல தண்ணீருடைய அளவை சரியா வச்சிருக்கோம். பெண்கள் பார்த்தோன்னு அளவுக்கு அதிகமா உப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரத்த நாளங்கள்னு சொல்ற ரொம்ப அந்த ரத்த நாளங்கள்லாம் சேதம் ஆகுங்க. அது மட்டும் இல்ல, பிளட் கிளாட்டுன்றாங்கள ரத்தம் உறைஞ்சிருங்க, இந்த ரத்தம் உள்ள அந்த உப்பு இருக்கனால ரத்தம் உறைஞ்சிரும். அப்ப ரத்த ஓட்டம் போகல அப்படின்னா என்ன ஆகும், இதய பாதிப்பு வரும், ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்கல்ல அந்த இதய பாதிப்பு வரும். நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்னு சொல்றாங்கல்ல, ப்ராசஸ்ட் ஃபுட்னா என்னது, ஏற்கனவே செஞ்ச சாப்பாடு
அந்த பர்கரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் அது மாதிரி அதே மாதிரி ஃபேட் சேச்சுரேட்டட் ஃபுட்னு சொல்லுவான். அப்படின்னா என்னன்னா அதிகப்படியான கொழுப்புகள், அதுலேயும் உப்புகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் தவிர்த்து விட்டு ஃபைபர்னு சொல்லக்கூட நார் சத்து இந்த படங்கள் போட்டிருக்காங்கல்ல இதெல்லாம் நீங்க அதிகமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுடைய வயிறு வலி இதெல்லாம் நீங்க தப்பிச்சிடலாம். நீங்க அடிக்கடி உங்க வயிறு வலிக்குதா அப்படின்னாலும் கூட உப்பு அதிகமா நீங்க சேர்க்கறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வயிறு வலி தானே அப்படின்னு நம்ம சாதாரண அடிக்க முடியாது, இது எங்க போய் விட்டுரும் அப்படின்னா புற்றுநோயில போய் விட்டுரும். அதனால எப்பவுமே நல்லா நாவச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதிகமான உப்பு எடுக்கிறீங்கன்றது அர்த்தம். அதனால உங்களுடைய உப்பினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்க. இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயம் பார்த்திருக்கோம். முதல் விஷயம், வெறும் வயிற்றுல என்ன சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ஏன் சாப்பிடக்கூடாது, ரெண்டாவது கேள்வி. மூணாவது, சரி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ற ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், மாற்றுப்போக்கு நான் சொல்லியிருக்கேன் நான். இது முதல் செஷன். ரெண்டாவது செஷன்ல உப்பு ஏன் தேவை, அதிகமா எடுத்தா என்ன பிரச்சனை, குறைவா எடுத்தா என்ன பிரச்சனை, இப்படி ரெண்டு இருக்குது. சோ அளவுக்கு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, அளவுக்கு ரொம்ப குறைவாகவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு செயல்படுவதற்கு உப்பு தேவை. நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமா எடுத்து ப்ராசஸ் ஃபுட்னு சொல்ற மாதிரி இந்த பர்கர், உருளைக்கிழங்கு சிப்ஸ், அது இந்த லேஸ் அந்த மாதிரிலாம் சிப்ஸ் எடுத்தீங்களா, அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா, அவ்வளவு உப்பு அதுல இருக்கும். அதனால உப்புகளை குறைத்து வெறும் வயிற்றுல சாப்பிடுவத, வெறும் வயிற்றுல என்னென்ன செய்யக்கூடாதுன்ற பழக்கங்களை எல்லாத்தையும் விட்டு தள்ளிவிட்டு ஆரோக்கியமாக நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். ஏன்னா எத்தனை வருஷம் உயிர் வாழ்றோன்றது முக்கியம் கிடையாதுங்க. 50 வருஷம் வாழ்றோமோ, 70 வயசு வாழ்றோமோ, 100 வயசு வாழ்றோமோ, 150 வயசு வாழ்றோமோ, அது பிரச்சனையே கிடையாது. வாழுகிற வரைக்கும் எல்லாம் வச்சுக்கோங்க, வாழுகிற வரைக்கும் எந்த விதமான உடல்ல எந்தவித தீங்குகளோ, உடல்ல எந்தவித நோய்களோ இல்லாதபடி நல்லா ராஜா மாதிரி நல்லா சந்தோஷமா நீங்க வாழ்ந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்து சந்தோஷமா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நான் ஏன் இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பேசுறேன் அப்படின்னா 2021 வரப்போகுது, கடைசி வாரத்துல இருக்கிறோம் நம்ம இப்போ. அதனால நான் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க எடுத்துக்கிட்டு அதை உங்க லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் 2021 நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. நன்றி, வணக்கம்.